இன்று நாம் பார்க்க இருப்பது கிரியா யோகம். கிரியா யோகம்னா என்ன? கிரியா யோகம்னா என்னன்னா, ஏதாவது ஒரு பயிற்சி, அபியாசம், இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடல் நலமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும். கிரியா யோகம்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், கிரியா யோகம்னா பல பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பயிற்சியை, நல்லா கவனிங்க, கிரியா யோகம், இதுதான் கிரியா யோகம்னு நான் சொல்ல வரல, ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலராக தெளிவாக கரெக்டாக செய்யும் ஒருவருக்கு கிரியா யோகி என்று பெயர். சில பேர் இருப்பாங்க கரெக்டாக எது நடக்குதோ இல்லையோ, மழை வருதோ இல்லையோ, காலையில் வாக்கிங் போயிடுவாங்க. சில பேர் ஈவினிங் வாக்கிங் போயிடுவாங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை, நான் வந்து 15 வருஷமாங்க வெள்ளிக்கிழமைலாம் விரதங்க அப்படிம்பாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துடுவேன்பாங்க. சில பேர் இப்படி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலராக, அதாவது இந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பயிற்சியாளர்களோ யார் செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு பேர் கிரியா யோகிகள். இப்போ நவ கிரகத்தை சுத்துற இல்லைங்களா, அதுக்கு பேர் பக்தி இல்லை, அதுக்கு பேர் கிரியா. சுத்தும் பொழுது இறை சிந்தனையோடு சுத்தினால் அதற்கு பெயர் பக்தி. பக்தி என்பது எண்ணம், ஒரு செயல் என்பது கிரியா. அங்க பிரதட்சணம் பண்றோம் இல்லைங்களா, படுத்து உருண்டு, அதுக்கு பேர் கிரியா. உருளும் பொழுது நம்ம பிஸ்னஸ் வர, என்ன 10ஆம் தேதி ஒரு கடை ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உருண்டிங்கன்னா இதுக்கு பேர் கிரியா. உருளும் பொழுது இறை சிந்தனையோடு உருண்டிங்கன்னா அது கிரியாவும் பக்தியும். அடி பிரதட்சணம் பண்றீங்களா, கால் மேல கால் பக்கமாக வச்சு நடக்கிறது இல்லைங்களா, இதுக்கு பேர் கிரியா. பழனிமலைக்கு நடந்தே போறாங்க இல்லைங்களா, வேளாங்கண்ணிக்கு நடந்தே போறாங்க இல்லைங்களா, சபரிமலைக்கு போறாங்க இல்லைங்களா, இதுக்கெல்லாம் பேர் கிரியாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு செயலை செய்வது கிரியா, எண்ணங்கள் இருப்பது பக்தி. அந்த காலத்துல இவருங்க பாத்ரூம் போறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க. கடினமான உழைப்பு, கூலி வேலை செஞ்சாங்க, காட்டு வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி காலத்திலேயே கிரியா யோகம்னு வச்சிருக்காங்களா இல்லையா, ஏதாவது ஒரு பயிற்சியை பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது இப்போ உட்காந்துட்டே வேலைங்க, சேரை தைக்கிறதா வேலை, சோபாலே உட்காந்துக்க வேண்டியது, கார்லயே உட்காந்துக்க வேண்டியது, கொஞ்சம் தூரம் வீட்டுக்குள்ள நடக்கிறது. அதுக்கு சொல்றது, நான் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருப்பேன், வீடு 10 அடி இருக்கு, நடக்கிறது என்ன இருக்கு, இங்க ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடும், ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடும், அது நடக்கிறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, கிரியா வேற, பக்தி வேறங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் சொல்றாங்க, நான் தாங்க பாத்திரம் கழுவுறேன், நான் தாங்க வீடெல்லாம் பெருக்கிறேன், நான் தாங்க துணி துவைக்கிறேன், இதை விட கிரியா வேற பண்ணணுமா அப்படின்னு. இங்க பாருங்க, அதுக்கு பேர் கிரியா கிடையாது, எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பாத்திரம் கழுவுறீங்க, துணி துவைக்கிறீங்க, வீடெல்லாம் மாஃப் பண்றீங்க, அப்பெல்லாம் சக்தி இழந்துடுறீங்க. யோகா சென்டர்ல போய் அப்படிதான் மட்டும் சக்தி கிடைக்குது இல்லை, இதுதான் தெரியுமா, நல்லா கவனிங்க. நம்ம உடம்பில் ஒரு அசைவு ஏற்படுத்தும் பொழுது நம்மளை கவனித்துக் கொண்டே செய்தால் அதற்கு பேர் கிரியா, கவனிக்காம செஞ்சா வேலை, சக்தி இழப்பு. இவ்வளவுங்க, இப்ப நான் உங்க பேசிட்டு இருக்கிறேன், பேசும்போது காலாட்டிட்டே பேசிட்டு இருக்கிறேன், அப்ப என்ன ஆகும், சக்தி இழந்துரும். இதே யோகா சென்டர்ல போய் பட்டர்ஃபிளை ஆசனம் சொல்லி காலை ஆத்மன்னா சக்தி கிடைச்சிடும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா, நம்மை நாமே கவனிக்கும் பொழுது சக்தி கிடைக்கிறது, நம்மை நாமே கவனிக்காத போது சக்தி விரயமாகிறது. வாக்கிங் போறீங்கல்ல, வாக்கிங் போகும்போது இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுகிட்டே போனீங்கன்னா அது பேர் வாக்கிங் இல்லை, பெண்ணும் குழந்தை கவனிக்கவே இல்லை, சக்தி இழந்துருவீங்க. வாக்கிங் போகும்போது 2 பேரும் போயிட்டு, ஆமாங்க அவர் இப்படி பண்ணிட்டாருங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு அரசியல் பேசிட்டே போனீங்கன்னு வச்சுக்கல, சக்தியெல்லாம் கிடைக்காது. வாக்கிங் போகும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்மளையே நினச்சிட்டு போகணும், நான் நடக்கிறேன் அப்படின்னு, வித் அவேர்னஸ், அட்டென்ஷன், கவனம் நம்ம உடம்பில் இருக்கும் பொழுது அதற்கு பெயர் கிரியா, உடம்பில் இல்லாமல் எங்காவது இருக்கும் பொழுது அதற்கு பெயர் வேலை, சக்தி இழப்பு. அப்ப என்ன பண்ணணும்னா, துணி துவைக்கும் பொழுது நான் துணி துவைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே துவைங்க, அதாவது கவனத்தை துணி துவைக்கிறதுல வைங்க, சக்தி இழக்காதுங்க, சக்தி அதிகமாயிரும். சமையல் பண்ணும் பொழுது சமையலுக்கு அவர் ரசிச்சு ருசிச்சு பண்ணுங்களே, சமையல் பண்ணி முடிச்சுன்னா டயர்ட் ஆகாது. சில பேரை போடுவான் ரொம்ப வருஷமா வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க, இல்லை ஒரு கடையில் வேலை செய்வாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க, ஏன் தெரியுமா, பிடிச்சி ரசித்து தன்னைத்தானே கவனித்து செய்கிறார்கள். தன்னைத்தானே கவனிப்பதே கிரியா,
தன்னை தானே கவனிக்காம இருப்பது சக்தி இழப்பு. இதைத்தான் தலைஞானிகள் சொல்றாங்க, நம்மை நாமே கவனிக்க வேண்டும். இன்னர் இன்ஜினியரிங் சொல்றாங்க இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எனவே கிரியா யோகங்கிறது ஏதாவது ஒரு பயிற்சியை, நான் தான் நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சின்னு சொல்ல வரலைங்க, எந்த ஏதாவது ஒரு யோகா சென்டர்ல இல்லை ஏதாவது ஒரு விரதம் ஏதாவது ஒரு பயிற்சி, யோகான்னு சொல்ல வரல, மூச்சு பயிற்சின்னு சொல்ல வரல, ஏதாவது ஒரு பயிற்சியை தெளிவாக சரியான நாளில் திரும்ப திரும்ப யார் கரெக்டாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு பேர் கிரியா யோகிகள். ஆமாங்க, சில பேர் ஒரு விஷயம் எடுத்துக்குவாங்க, நான் வரதங்க வெள்ளிக்கிழமெல்லாம் வரதங்கன்னு கரெக்டாக 15 வருஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு பாருங்க, உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும், ஏன் தெரியுமா, அதுக்கு பேர் கிரியா. கிரியாங்கிறது என்னன்னா உடலுக்காக, மனசுக்காக, புத்திக்காக, உசுருக்காக, நமது ஆன்மாவுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு டைம் ஒதுக்கிறதுக்கு பேர் கிரியாங்க. எனவே இந்த வினாடி முதல் யாரெல்லாம் இந்த கிரியா பண்ணலையோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பயிற்சி, ஏதாவது ஒரு பயிற்சியை செலக்ட் பண்ணி நாம் இதை ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு ரெகுலராக டெய்லியோ வாரத்துக்கு இருக்கிறதோ கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்கலே நீங்கள் கிரியா யோகிகள். அப்போ என்னாகும், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். மீண்டும் சொல்கிறேன், நம்மளை தானே கவனிக்கும் பொழுது மட்டுமே உடல் ஆரோக்கியம் அடைகிறது. உடம்புகிட்ட பேசணுங்க, உடம்புகிட்ட யாருமே பேசுகிறதே இல்லை. உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து உட்காருவாங்க, நீங்கள் விருந்தாளிகிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருங்க, குழந்தை இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும், 1/2 hour ஆச்சு என்ன கவனிக்கலையான்னு வேணுமுன்னே வந்து கக்கா போய் வான்னு கூப்பிடும், வீரிங்கி வருதுன்னு சொல்லும், பூச்சி கடிச்சிருச்சுன்னு சொல்லும், அழுகும், பசிக்குதுன்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா உங்கள் குழந்தை எழுந்திரியுமா சொல்லுது, இன்னும் நீங்கள் 1/2 hour கவனிக்கலை, கவனிங்கன்னு கேட்குது. அதே மாதிரி தான் உடம்பு, உங்கள் உடம்பை கவனிக்காமல், கிரியா பண்ணாமல், நம்மள நாமே கவனிக்காமல், நம்ம உடம்பை கவனிக்காமல், மனசை கவனிக்காமல், உசுரை கவனிக்காமல் யாரெல்லாம் ரொம்ப வருஷமாக வாழ்கிறீங்களோ இந்த உடம்பு என்ன பண்ணோம், தலைவலிக்கு, வயிற்று வலிக்கு, மூட்டு வலிக்கு, எல்லா வலிக்கு, எதுக்கு எனக்கு அந்த கவனி கவனின்னு சொல்கிறது தான். முதல்லே நாமளே கவனித்து விட்டால் தனியாக கவனிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை, பணம் செலவு செய்ய வேண்டியதில்லை. எனவே கிரியா யோகம் புரிவோம், நம்மை நாமே கவனிப்போம், ஏதாவது பயிற்சியை ரெகுலராக செய்வோம். கண்டிப்பாக கிரியா யோகிகளுக்கு உடல் நலமாகத்தான் இருக்கும், மனம் திடமாகத்தான் இருக்கும், வாழ்க்கை இன்பமாக மட்டுமே இருக்கும். கிரியா செய்வோம், நாம் ஆனந்தமாக வாழ்வோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன, தண்ணி மேல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, கம்பி மேல நடக்கிறது, இங்கே பாருங்க இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கற்றுக்கிறது ஞானம் கிடையாது. ஞான யோகம்னு என்னென்னா, உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மருந்தில்லாமல், மனதை எப்படி நிம்மதியாக வைத்துக்கொள்வது, புத்தி எப்படி தெளிவாக வைத்துக்கொள்வது, எப்படி குடும்பத்தில் அன்போடு வாழ்வது, புருஷன் முன்னாடி எப்படி சண்டை இல்லாமல் சௌக்கியமாக வாழ்றது, இப்படி வியாபாரம் எப்படி செய்கிறது, ஒற்றுமையை எப்படி வாழ்றதுன்னு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் தெளிவு கண்டு வாழும் ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஞான யோகிகள். ஆனால் இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொன்னால் ஞான யோகி அம்மா, அப்படிலாம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. அதாவது இங்கிலீஷில் பேசுகிறவங்க புத்திசாலியாம்மா, அப்படிலாம் கிடையாது. இன்ஃபர்மேஷனை ஞானம்னு தப்பாக புரிஞ்சுருக்குறேங்க. ஞான யோகம்னு என்னென்னா எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து 45 வருஷமாக சாப்பிட்ருக்குறோம், ரசம் சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ரசம் வைக்க தெரியுமா, தெரியாதுல்ல, அப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஞானம்னு நடத்தும். நீங்கள் கேட்கலாம், தம்பி ரசம் மட்டும் வச்சுட்டா போதுமா ஞானியான்னு, நான் அப்படி கேட்கல, 40-50 வருஷமாக ரசம் சாப்பிட்ருக்கோம், ஒரு நாளாவது சமையல் ரூமில் போய் இதை எப்படி வைக்கிறாங்கன்னு கூட கற்றுக்கல இல்லையா, அவர்கள் நீங்கள் இப்போ எதை வேறு எதை கற்றுருப்பீங்கன்னு கேட்குறேங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ணு முன் வளர்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் இது ஏன், இது எப்படி வந்துச்சு, இது என்ன நடக்குதுன்னு நம்ம கற்றுக்கிட்டா தான் வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியுங்க. அப்போ நாமளே ரசம் வைக்கிறத பற்றி மட்டும் பேசலை, சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறதெல்லாம் நாம் ஒரு முறையாவது அதை களவும் கற்றுமுறைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ தான் அவருடைய அருமை தெரியும். மறுபடி சொல்கிறேங்க இல்லைங்க, ஞான யோகங்கிறது என்னென்னா பெரிய பெரிய வித்தையை கற்றுக்கிறது இல்லை, நிம்மதியாக அன்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வதே ஞான யோகம். உடனே நீங்கள்லாம்
அப்போ எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னா நான் டெய்லி கோர்ஸுக்கு போகணுமா? பரதநாட்டிய கிளாஸ், கராத்தே கிளாஸ், சமையல் கிளாஸ், எல்லா கோர்ஸுக்கும் போயிட்டு இருந்தா எப்படி வேலைக்கு போறது, எப்படி குடும்பம் நடத்துறது கேட்கலாம். கோர்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம், சிம்பிளா சொல்லிட்டா எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. எப்படின்னு தெரியுங்களா? நான் கோர்ஸுக்கெல்லாம் போனது இல்லைங்க, புக்கெல்லாம் படிச்சது இல்லைங்க. புரிய மாதிரி சொல்றேன், ஒரு மனிதனே புத்தகம். அதாவது உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கெல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஞானிங்க. அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். கேள்வி ஞானமே சிறந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நான் ஒரு ஊர்ல போய் ஏர்போர்ட்ல போய் இறங்குறேன். என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு, கூட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கார் வருது. அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, வாங்க எங்கள் வீட்டில் வந்து நைட்டு தங்குங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமா நாங்கள் வந்து என்ன பேசிக்கிறோம்? அவர் எங்கிட்ட சுகர் பிபி பத்தி பேசிட்டு வராரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு. அவர் சொன்னாரு, நான் பால் கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கேன்னு. நான் ஒண்ணு, பால் என்ன என்ன, அதில் என்ன கெமிக்கல் போடுறாங்க, உங்க வீட்டில் பால் சாப்பிடுவீங்களா, இப்படி ஒண்ணு பாலை பத்தி 1.5 மணி நேரம் பேசி முடிச்சோன்னு எனக்கு பால் சம்பந்தப்பட்ட ஞானம் வந்து விட்டது. இதுக்கு நான் கோர்ஸ் கத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்குங்க. யார் எதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் அவங்க பேசுறத கேட்கும் பொழுது நாம் அறிவு அதிகமாகிறது. நம்ம தான் யாரையும் பேச விடுறதே இல்லையே, நம்மளே பேசிக்குவோம். ஆமாங்க, சில பேர் அப்படிதான், அடுத்தவங்க பேசுறத காதல கேட்கறதே கிடையாது, தானே பேசிட்டு தானே பயிக்கிறது, கேட்டா புத்திசாலின்னு சொல்றது. ரிசீவ் பண்ணுங்க. அதே மாதிரி அதே ஊர்ல ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வீட்டுல இருந்து ஏர்போர்ட்ல கொண்டு விட்டாங்க. அப்ப ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து ஈஸ்ட் கம்பெனியில வேலை செய்யறவரு. அவர்கிட்ட கேட்டேன், ஈஸ்ட் கம்பெனி இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ இருக்கு, ஈஸ்ட்னா என்ன, அது என்ன ரேட்டு வருது, அதில் என்ன கலப்படம் கலக்க முடியுமான்னு நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தேங்க. இப்போ எனக்கு ஈஸ்டை பற்றி கேளுங்க, எல்லா பதிலும் சொல்லுவேங்க. இதே மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், மதுரையில் ஒரு சோப்பு கம்பெனி வச்சுருந்தாரு. சோப்புன்னு என்ன, அது எப்படி தயாரிக்கிறது, ஓ தேங்காயில் தான் சோப்பு தமிக்கணுமா, ஃபேட் ஆசில் தரக்கூடாதா, சோப்பு வந்து வேறு தூரத்தை அடைக்குதான்னு சோப்பை பற்றி கேளுங்க, தெளிவாக சொல்லுவேன். இப்படி ஒரு ரைஸ் மில் போயிருந்தேன். அப்போ நம்ம இன்னும் பார்த்துட்டு பேசாம வந்துடுவோம். நான் என்ன பண்ணேன், உள்ளே போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேங்க. டி எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன், நான் சொல்லி புரிஞ்சுங்களா, நீங்கள் இதுக்கு தேடலாம் வேண்டாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. உங்கள் அங்கிள், உங்கள் மாமா வந்து வக்கீல், வீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு வக்கீல்னா என்ன, சட்டம்னா என்ன, சட்டத்தை படிக்கிறதுக்கு என்ன புக் இருக்குது அப்படின்னு சட்டத்தை பற்றி கேட்டுக்குங்க. ஒரு நகை தொழிலாளி வராரு, உங்க நண்பர், அவருக்கு நகையை பத்தி கேளுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அதாவது நிறைய விஷயம் கத்து வச்சிருந்தோம்னா இந்த உலகத்தில் வாழ்வது சுலபம். ஒண்ணு சொல்லிட்டுங்களா, சில பேர் அப்படிதான் இறை சிந்தனையோடு வாழ்வாங்க, இறை பக்திமான்னு சொல்லுவாங்க, எல்லா கஷ்டமும் வரும். புரிஞ்சுக்குங்க, பெரும் பக்தி மட்டும் இருந்தா இறைவன் நினைச்சிட்டே இருந்தாலும் கஷ்டம் வராதுன்னு கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ரயில்வே டிராக்ல போய் நின்னுக்குங்க, இறைவான்னு சொல்லுங்க, ட்ரெயின் வந்து மேல அடிச்சுட்டு போயிடும். ரயில்வே டிராக்ல நின்னா ட்ரெயின் வந்து இடிக்குங்கிற அறிவு வேணும். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பக்தி மட்டும் பத்தாது, பக்தியும் தேவை, நமக்கு ஞானமும் தேவை. சில பேர் ஞானம் இருக்கும், பக்தி இருக்காது. சில பேருக்கு பக்தி இருக்கும், ஞானம் இருக்காது. இரண்டும் சமானம் தேவைங்க, அப்பதான் ஊர்ல வாழ முடியும். அதனால இனிமேல் இவருங்க பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், பெரிய கோர்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க இல்லைங்களா, யார் எதுல. ஆமாங்க, ஒருத்தர் கோலத்தில் ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒருத்தர் சமையல் ஸ்பெஷலிஸ்ட், நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்களை மதிக்கிறதே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், யார் கூட இருந்தாலும் அவங்க எதில் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்து அவங்க கூட பேசி, வா இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்து அவங்க விஷயத்தில் கற்றுக்கிட்டு நானும் கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேங்க. இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா மனிதர்களை படிப்பேன். எனவே ஞான யோகம் என்பது வீக்கெஞ்சூர் சாம மதர் மனம் இல்லை வியாதியெல்லாம் கரைச்சி குடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிறதுங்க, எதையும் விட்டு வைக்கூடாதுங்க. வீட்டில் சமையல் பண்ணுறாங்க இல்லையா, இனிமேல் சமையல் ரூமில் போய் இது எப்படி பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு பாருங்களேன், நீங்கள் ஒரு செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்பொழுது சமைக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவாங்க. அம்மா டெய்லி சாப்பிட்றமல்ல, சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்கே வாங்க, அம்மா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுமா, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், ஏன் தெரியுமா சொல்லலை, நமக்கு சமையலே தெரியல, இல்லை அருமை தெரியலிங்க. அதே மாதிரி பெண்கள் வெளியே போய் வேலை சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் இந்த ஆண்கள் மேலே மரியாதை வரும். இவங்க வெளியே போய் வேலை செய்யாத பல பெண்கள் போக வேண்டியதாக நான் சம்பாதிக்க வேண்டியதாக அப்படிங்கிறாங்க. வந்து பாருங்க, தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இது சொல்றேன் புரிஞ்சுங்களா, நமக்கு ஞானம் அப்படிங்கிறது இல்லாதனால எல்லாத்தையும் குறை சொல்கிறேங்க. நாமளும் நல்லா இல்லைங்க, அதனால உடம்புல ஆரோக்கியம் இல்லைங்க. அதனால இனிமேல் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க. டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, கோலம் போடுங்க, கரத்தை கற்றுக்குங்க, எதையும் விட்டு வைக்க வேண்டாங்க, நிறைய கற்றுக்குங்க. ஆனால் எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டாம், கலவும் கற்று முறைன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்போதான் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஜாலியாக இருக்கும், புது புது விஷயங்களாக இருக்கும்.
அப்போ நமக்கு தெளிவு இருக்குங்க. எனவே ஞான யோகம் என்பது வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஞான யோகமே தவிர பெரிய பெரிய வித்தைகளை கற்றுக்கொள்வது அல்ல என்று புரிந்து கொண்டு இனிமேல் உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நமது கூட இருக்கும் நம்மளிடம் கற்றுக்கொண்டு நாம் ஞான யோகத்தில் திகழ்ந்து நாம் இந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக வாழ்வோமாக. முக்தி அடைகிறதுனா என்னன்னு பார்க்கலாங்க. நமக்கு நிறைய நோய் இருக்கு, டென்ஷனாக இருக்கு, கவலையாக இருக்கா, அதெல்லாம் சரி பண்ணோம்னா முக்தி அடைஞ்சா போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க போதம்பி ஒரு மூட்டு வலி இருக்குன்னு உங்கள்கிட்ட வந்தால் நான் முக்தி அடைங்கிற அது பெரிய விஷயமா நினைக்கிறீங்க? கிடையாது. சிம்பிள், என்னோட குருநாதர் சொல்லுவார், ஞானிகள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை விட நீயே ஞானியாவது சிறப்பு அப்படிம்பாரு. அது ரொம்ப சுலபங்க, நமக்கு தெரியாதனால அதை பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, அஞ்சே நிமிஷம்தான் முக்தி அடைக்க ஐடியா சொல்லி கொடுக்குறேன். சிம்பிள், ஒரு காலேஜில் ஒரு நாலு பேர் இருந்தாங்களாமா, ஃப்ரெண்ட்ஸ். நாலு பேர் பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களாமா. கடைசி நாள் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு முக்தி அடையணுங்கிறது ஆசை அப்படின்னு. மற்ற மூணு பேரும், ஏய் எனக்கும் அதுதான் ஆசை அப்படிங்கிறாங்க. உடனே நாலு பேர் சேர்ந்துட்டு, சரி நீ எப்படி முக்தி அடைவேன்னு கேட்குறாங்க. ஒருத்தர், நான் வந்து காலேஜ் முடித்தோன்னே எல்லா யோகா சென்டருக்கு போக போகிறேன், நிறையா பயிற்சி பண்ண போகிறேன், நிறைய யோகா மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் பண்ணேன்னா முக்தி அடைஞ்சிருவேன்னு. மற்றவங்கெல்லாம் முடியாதப்போ பார்ப்பா அப்படிங்கிறாங்களாமா. இன்னொருத்தர், நான் போய் கோயில் கட்ட போகிறேன், சாமிக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்ய போகிறேன், பக்தியில் திளைக்க போகிறேன், நான் முக்தி அடைஞ்சிருவேன்னு சொன்னாராமா. மற்றவங்கெல்லாம் முடியாதுனாங்களாமா. இன்னொருத்தர், நான் சயின்டிஸ்ட்டு, நாசாவில் சேர போகிறேன், இஸ்ரோவில் சேர போகிறேன், ராக்கெட்டில் போக போகிறேன், டிஎன்ஏ ஆர்என்ஏ ரிசர்ச் பண்ண போகிறேன், எனக்கு முக்தி கிடைச்சுன்னு சொன்னாராமா. மற்றவங்கெல்லாம் முடியாதுனாங்களாமா. கடைசியாக ஒருத்தர், போங்கப்பா நான் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்கிட்டு நான் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ போகிறேன், இது தப்பா முக்தி அப்படின்னு அவர் சொன்னாராமா. நாலு பேருக்கு ஒரே சண்டையாமா. உடனே முடிவு பண்ணிட்டாங்களாமா, சரி நாலு பேர் பிரிவோம், 20 வருஷம் கழிச்சு இதே இடத்துல நண்பன் படம் மாதிரி சேரலான்னு பிளான் பண்ணிட்டாங்களாமா. எல்லாம் போயிட்டாங்களாமா. 20 வருஷம் கழிச்சு நாலு பேர் ஒன்றா வந்தாங்களாமா. நாலு பேர்த்து முகத்துலேயும் ஒரே வாட்டம், ஏன்னா நாலு பேருமே முக்தியே அடையலை. ஒருத்தர், என்னப்பா என்ன பண்ண, என்னப்பா யோகா சென்டருக்கெல்லாம் போனேன், மொட்டையை போட்டு நல்லா என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஆமாப்பா, யோகா சென்டர்லாம் மூச்சு பேசி தியானமெல்லாம் பண்ணினேன், உடம்பு நல்லா இருக்கு, ஆனால் என்னமோ மிஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு இவர் ஒத்துக்கிட்டார் யோகா சென்டருக்கு போனவர். இன்னொருத்தர், நான் கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், கடைசியில் பிறம்போ கடன் வந்து போலீஸில் கேஸ் போட்டாங்க, நிறைய பிரச்சனை, வாழைப்பழம் தேங்காய்லாம் பார்த்து சாப்பிட்டு தொப்பதான் வந்திருக்குது, முக்தியெல்லாம் அடையலங்கிறார் இவர். இன்னொருத்தர், நான் ராக்கெட்டில் போனப்பா, இஸ்ரோவில் சேர்ந்தப்பா, டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் உடச்சி பார்த்தப்பா, கடைசி என்னமோ வெடிக்குது, அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுப்பா, எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டவர் பிரமிப்பாக இருக்குது, ஏதோ பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்க, பெரிய வெடிப்புங்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியலன்னு சயின்டிஸ்ட் ஒத்துக்கிட்டார். இன்னொருத்தர், நன்றி கேட்ட விளங்கப்பா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணேன், என் தம்பியை படிக்க வச்சேன், எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சோறு போட்டேன், காசு கொடுக்குற வரைக்கும் சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க, எப்போ என்கிட்ட காசு இல்லையோ இதுக்கு மதிக்கிறதே இல்லைப்பா. வேஸ்ட்டுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு, சொந்தக்காரங்களெலாம் வேஸ்ட்டு, காசு இருந்தால் தான் மதிக்கிறாங்க, வெறுத்து போச்சுன்னு இவர் சொல்கிறாரு. இப்படி நாலு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இறைவன் வந்து குபீர் இறங்கிட்டாராமா, இறங்கி பக்தர்களே உங்கள் பக்திக்கு மெச்சமே நாலு பேத்துக்கு முக்தின்ட்டாராமா. இந்த நாலு பேத்துக்கும் முக்தி அடைஞ்ச சந்தோஷமெல்லாம் இல்லை. இவர் கேட்குறாரு, ஹலோ சாமி, நான் உனக்கு கோயில் கட்டினேன்ல, அங்கே வராமல் இங்கே இதுக்கு வந்தேன், இவனுக்கு கோயில் பற்றியெல்லாம் தெரியாதுங்கிறாராமா. இவர், நான் ராக்கெட்டில் வந்தேன்ல சயின்டிஸ்ட்டு, அப்போ நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாராமா. இன்னொருத்தர், நான் தான் இன்னும் நாலு பேர்த்துடைய அம்மா பக்கம் நான் சேர் போட்டேன், இவங்கெல்லாம் ஓடி போயிட்டான், ஒருத்த யோகா சென்டர் போயிட்டா, ஒருத்த ராக்கெட்டில் போயிட்டான், இன்னொருத்த கோயில் கட்டிட்டான் அப்படின்ட்டு இவர் சொன்னாராமா. இப்படி நாலு பேரும் சண்டை போட்டுருந்தாங்களாமா. அப்போ இறைவன் சொன்னாராமா, ஷாரி தெரியாமல் வந்துட்டேன், நீங்கள் நாலு பேரும் நான்கு சக்தி, கர்மயோகம், பக்தி யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், இது நாலும் ஒரே ஒருத்தர் மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சு தெரியாமல் வந்துட்டேன், சாரின்னு போயிட்டு வராமா. இங்கே பாருங்க, சும்மா ஒரு கதைக்காக சொல்கிறேன், உடனே நாலு வந்து நான் மேலே பார்த்துட்டு உட்காந்துருக்காதிங்க, வந்து இறங்குவாருன்னு நான் புரியுதுக்காக சொல்கிறேங்க. தனி ஒருவனுடைய ஒரு மனிதனுக்கு பக்தி யோகமும் கர்ம யோகமும் கிரியா யோகமும் ஞான யோகமும் நான்கு யோகம் யாருக்கு கைவல்யமாகிறதோ நீங்கள் முக்தி அடைந்து விட்டீர்கள். முக்தி என்பது ஒரு இடமல்ல, ஒரு பாதை. அதாவதுங்க, கர்ம யோகம் என்ன, கணக்கு பார்க்காம வேலை செய்கிறது. பக்தி யோகம் என்ன, 24 மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்வது. ஞான யோகம் என்னென்ன, உடம்பை பற்றி, மனசை பற்றி, புத்தியை பற்றி, அன்பை பற்றி, குடும்பத்தை பற்றி கற்றுக்கிட்டு நிம்மதியாக வாழ்றது. கிரியா யோகம் என்ன, ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுறது ரெகுலராக,
இவருங்க இந்த நாலு விஷயத்தை யார் புரிந்து கொண்டு அதை கைவல்யம் கைவல்யம் என்னன்னா அபியாசம், அதாவது அதை பயிற்சி செய்கிறீர்களோ முக்தி அடைஞ்சிட்டீங்கன்னு இல்லை, முக்தியின் வழியில் செல்கிறோம். மறுபடி மறுபடி சொல்றேங்க, முக்தி என்பது ஒரு இடம் கிடையாது சேர்றதுக்கு, அது போற பாதை. இது நாளும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்லிக்கலாம் முக்தியின் பாதையை போயிட்டு இருக்கிறோன்னு. அடையெல்லாம் முடியாது, அது பெரிய விஷயம். அது சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னால கூட புதுசு புதுசாக கத்துக்கிட்டே தாங்க இருப்போம் இவருங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பக்தி யோகம் என்ன, 24 மணி நேரம் இறை சிந்தனையோட வாழ்வது, அதுக்கு ஆரம்பிங்க. கர்ம யோகம் என்ன, ஏதாவது ஒரு பயிற்சி செய்யறது. கிரியா யோகம் என்ன, ஏதாவது ஒரு பயிற்சி செய்யறது. கர்ம யோகம் என்ன, கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. ஞான யோகம் என்ன, புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வது, வாழ்க்கையின் தேவையான அடிப்படை விஷயங்களை. இந்த 4 விஷயத்தை இன்று முதல் கற்றுக்கொண்டு நீங்க ரோட்ல போய் பாருங்களேன், அதுக்கு பேர் முக்தி அடைந்தவர்கள் பேருங்க. என்லைட்மெண்ட், உடனே என்லைட்மெண்ட் ஆகிட்டா நமக்கு டென்ஷன் கோபம் பயம் கவலை வருத்தம் நஷ்டம் எதுவுமே வராதான்னு கேட்டா எல்லாமே வரும், ஆனா டியூரேஷன் கம்மியா இருக்கும், கால நேரம் குறைவாக இருக்கும். அதாவது இந்த புக்தியின் வழியில் போற ஒருத்தருக்கு செல்போன் காணாம போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவரு ஒரு 10 செகண்ட் வருத்தப்பட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாருங்க. முக்தி அடையாதவங்க ஐயோ ஐயோ போச்சே போச்சேன்னு 4 வருஷமா அடிச்சுக்குவாங்க. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடியும் சொல்றேன், முக்கியமான விஷயம், முக்தியின் பாதையில் செல்பவர்களுக்கு எல்லா டென்ஷன் கோபம் பயம் கவலை அவமானம் அசிங்கம் நஷ்டம் எல்லாமே வரும், ஆனா நேரம் மிக குறைவாக எடுத்துக்கொண்டு அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. நம்மெல்லாம் அதாவது ஞானம் அடையாதவங்க முக்தி அடையாதவங்க என்ன பண்ணுவோம், நாம் என்ன பண்ணுவோம், அதுவே ஊறிட்டு கிடப்போம், 15 வருஷமா உட்காந்துட்டு கிடப்போம். இப்ப சொல்லுங்க, ஊர்ல நிறைய யோகா சென்டர் இருக்கா, நிறைய குருநாதர் இருக்காங்களா, நிறைய சாமியார் இருக்காங்களா, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கா, இவங்க எல்லாம் கிளாஸ் நடத்துறாங்க இல்லையா, இது ஏன் தெரியுமா எல்லாமே முரண்பாடா இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் யோகாவே வேண்டாங்கிறாரு, அவருக்கு 140 கண்ட்ரியில ஆசிரமம், 10 லட்சம் டிவோட்டீஸ், ஒருத்தர் யோகாவா சிறப்புங்கிறாரு, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கங்கிறாரு, ஒருத்தர் கல்யாணம் பண்ணாதேங்கிறாரு, இன்னொருத்தர் தாம்பத்திய ஒழுங்குறாரு, இது தப்புங்கிறாரு, ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. எல்லா குருநாதரும் எல்லா ஆசிரமங்களிலும் முரண்பாடு இருக்கிறது, ஆனால் எல்லா ஆசிரமங்களும் 140 கண்ட்ரில் இருக்கு, எல்லா ஆசிரமத்துக்கும் 50 லட்சம் டிவோட்டி இருக்காங்க, இது ஏன் என்று நான் யோசித்தேன், எனக்கு புரிந்து விட்டது. அது என்னவென்றால் சில குருநாதர்கள் ஏதாவது ஒரு யோகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி 4 யோகம் தான் இருக்கு, ஏதோ ஒரு ஆசிரமம் மட்டும்தான் 4 யோகம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு எந்த யோகம் இல்லையோ அந்த யோகம் கற்றுக் கொடுக்கும் ஒரு குருநாதரிடம் ஆசிரமத்திடம் போகும்பொழுது அது உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகணும், நீங்க முக்தி அடைஞ்சிடுறீங்க, நீங்க எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு சில குருநாதர்கள் பக்தியை மெயினாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பக்தி இல்லாத ஒருத்தர் அங்க போனீங்கன்னா என்லைட்மெண்ட் ஆயிடுறீங்க. ஒருத்தர் கிரியாயோகம் சொல்லித்தராரு, ஒருத்தர் ஞானயோகம் சொல்லித்தராரு, புரிஞ்சுங்களா, அதாவது இருக்கிறது 4 தான். அப்போ நமக்கு எது குறைவாக இருக்கிறதோ எது டிஃபிஷியன்சியாக இருக்கிறதோ அதை யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த யோகா சென்று அந்த குருநாதரை பார்க்கும்பொழுது நீங்கள் முன்திறீர்கள். எனவே எந்த யோகா சென்றையும் எந்த ஒரு குருநாதரையும் எந்த ஒரு மதத்தையும் யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள். எல்லாரும் ஒழுங்காக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளாக இருக்கோ அங்கே போங்க, எது ஒத்து வரலையோ வாங்க, கண்டிப்பாக நாம் முக்தி அடைந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும், முக்தி அடைவோம். அதாவது ஞானிகள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை விட நாமே ஞானியாவதே சிறப்பு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம்.